கணவனே கண்கண்ட தெய்வம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்
உங்களுக்கு என்ன ஆனதோ கானகத்தே என்ன பாடு படுகிறீர்களோ என்று எண்ணி 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 நான் அழுது புலம்புவதை விட நான் உங்கள் பின்னாலே வந்து விடுகிறேன் சுவாமி. இங்கே இருந்து நான் அழுது கிடப்பதை விட அழுது கொண்டு இருப்பதை விட நான் உங்கள் பின்னாலே வந்து சேருகிறேன் சுவாமி என்று அப்போதே சீதா பிராட்டியார் ராமபிரான் பின்னாலே சென்றார்களாம். ராதாரமண கோவிந்த கோவிந்த ராமாயணம் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? யாராக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு பெண்களாக பிறந்தவர்கள் எங்கே இருக்க வேண்டும்? ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் கணவனுடைய இல்லத்தில் இருந்தால்தான் ஒரு பெண்ணுக்கு பெருமை, அவங்க இருக்கிற இடத்துல இருந்தால்தான் நமக்கு பெருமை. ஆனால் நாம் அதை விடுத்து நம்முடைய கணவனோடு அவனோடு பகையை மேற்கொண்டு நாம் தனிமையாக வாழ்ந்தால் அதிலே எந்த பெருமையும் இல்லை என்பதை ராமாயணம் நமக்கு பாடமாக எடுத்துரைக்கிறது. பெரியவர்களே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த ஆஞ்சநேயவத கோவிந்த கோவிந்த. இப்படி சீதா பிராட்டியார் பின்னாலே செல்லுகிற போது லட்சுமண பெருமாளுக்கு இந்த விஷயம் தெரிந்தது. லட்சுமண பெருமாள் கோபத்தோடு வருகிறார். ஆதிசேஷனுடைய அம்சம் அல்லவா, நல்ல பாம்பு போடு கோபத்தோடு வருகிற அண்ணா உங்களை கானகத்திற்கு அனுப்பிய அத்துணை பேரையும் நானே அழைப்பேன். இந்த ராஜ்யத்தை நானும் உங்களுக்கு மறுபடி சுட்டுகின்றேன். அண்ணா வாருங்கள் புறப்படலாம் என்று மிகுந்த கோபத்தோடு வருகிறாராம். அப்படி கோபத்தோடு வருகிற பொழுது பகவான் உரைக்கிறார், அப்பா கோபப்படாதே. யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடக்க வேண்டும் என்பது அவரவர் தலையிலே எழுதப்பட்ட விதி. அந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஆற்றிலே தண்ணீர் வராமல் போனால் மழை பெஞ்சாதான் ஆற்றில் தண்ணி வரும். அதுக்காக ஆற்றின் மீது யாராவது கோபப்படுவார்களா? நதியின் பிழை அன்று நரம் குணல் இன்மை பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள். இது விதியின் பிழை மகனே இதற்கு என்னை வெகுண்டது என்றால் லட்சுமணா கோபம் கொள்ளாதே. சிறத்தை பொருளாக கொண்டவன் கேடு நினைத்து அறிந்தான் கைப்பறையாளற்று. தன்னைத்தான் காய்க்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். கோபத்தை அடக்கா வேண்டும் குருமொழி கொள்ளா செய்தும் பாவத்தை தீரா தீர்த்தும் பயனில்லை ஏழும்தான் என்படியாக நாம் கோபப்படக்கூடாது தம்பி, பொறுமையோடு இருப்பா என்று எம்பெருமான் தன்னுடைய தம்பிக்கு அமைதியான வார்த்தை உரைத்தார். பெரியவர்கள் லட்சுமண பெருமானும் சினம் தணிந்தார். இந்த வார்த்தையை தான் கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடலில் அப்படியே பதித்திருப்பார். ஆற்றிலே மழை வராமல் போனால் எப்படி? மழை மழை இல்லை என்று சொன்னால் அந்த நதியின் மீது நாம் கோபப்படுவோமா? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இந்த பாட்டு எழுந்திருந்தா இந்த ராமாயணத்தை இந்த இடத்துல இருந்தா எழுதிருக்கிறார். ஆற்றிலே தண்ணீர் வராமல் போனால் ஆற்றின் மீது யாரும் கோபப்படக்கூடாது. எல்லாம் விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம் எல்லாருக்கும் அவர்கள் தலையில் எழுதப்பட்ட விதியின் பிரகாரம்தான் நடக்கும் என்பதை இங்கு உரைத்தாராம் சுவாமி. லட்சுமண பெருமாளும் சினம் தணிந்து ராமரான் பின்னாலே செல்கிறார். ராமன் லட்சுமணன் சீதா மூவரும் கானகத்தை நாடி புறப்பட்டு செல்லுகிறார்கள். கானகத்தை நாடி செல்லுகின்ற பொழுது இங்கே வசிஷ்ட மகா முனிவர் ராமபிரான்
தசரத மகாராஜாவினுடைய அவர் பேச்சு மூச்சில்லாமல் இங்கே கீழே கிடக்கின்ற அந்த காட்சியை கண்டு கைகேயியை மனம் லோக பேசிவிட்டு அவரும் தன்னுடைய இருப்பிடத்தை சென்று சேர்ந்தார். ராமகிரான் கானகத்தை நாடி செல்கிறார் என்ற பொழுது நாட்டு மக்கள் எல்லாம் அவர் பின்னாலே தொடர்ந்து வருகிறார்கள். எம்பெருமான் அங்கிருந்தபடியே சரை நதியை கடந்து சென்று கங்கா நதி தீரத்தை சென்று சேர்ந்தார். கங்கா நதிக்கரை ஓரம் சென்று சேர்ந்தார். கங்கா நதியில் நதிக்கரை ஓரத்தில் தான் குகன் குகன் என்று சொல்லும்படியான வேடுவன் குகனாகப்பட்டவர் எம்பெருமானை வரவேற்கிறார். வேடகுலத்தையே பிறந்திருந்தாலும் எம்பெருமானுக்காக தேனும் மீனும் கொண்டு வந்து சுவாமி தங்களுக்காக நான் தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கிறேன், இதை ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற போது எம்பெருமான் உள்ள அழகான அந்த தேனை மட்டும் பருகிவிட்டு அப்பா அன்போடு கொடுத்த காட்சினாலே நான் மீனை புசித்ததாகவே எண்ணிக்கொள். வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் சிறிய வேறுபாடு. அதனாலே மீனை நீ கொடுத்த போதே அன்போடு கொடுத்தனாலே நான் உண்டதாக ஏற்றுக்கொள் என்று வாழ்த்திவிட்டு எம்பெருமான் கங்கை கரையிலே இங்கே தங்கிக் கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, கங்கை கரையிலே தங்கியிருக்கிற போது ஒரு நாள் அந்த இரவு முழுவதும் தங்கியிருக்கிறார்கள். பொழுது விடிந்தது. ராமபிரான் குகையிடம் விடைபெற்றுக் கொண்டு நாம் அனைவரும் புறப்படுவோம் கானகத்தை நாடி என்று எம்பெருமான் இப்பொழுது புறப்பட தயாராகிற பொழுது, சுவாமி இங்கேயே சில காலம் தங்கியிருங்கள், நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்ற பொழுது குகனை பார்த்து சொல்கிறாராம் சுவாமி ராமபிரான், அப்பா நீ வேடுவன் என்று நினைக்காதே, கானகத்திலே பிறந்திருந்தாலும் வேடர் குலத்திலே பிறந்திருந்தாலும் நீயும் எனக்கு ஒரு தம்பிதான். குகனுடும் மைவரானும் குண்டு சூழ்வான் மகளுடும் அறுவரானும் நீ எனக்கு யார்? தசரத மகாராஜாவிற்கு நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்கணன். அந்த நான்கு பிள்ளைகளோடு நீயும் எனக்கு ஒரு தம்பிதான். இருக்கிறானே சீதா பிராட்டி உனக்கு கொழுந்தியால் மங்கை கொழுந்தி என சொன்ன வாடி நண்பனை உன்னி மயங்குவாள். இப்படி உரைத்து நான் சில காலம் கானகத்திற்கு சென்று 14 கால வனவாசம் முடிப்பதற்காக புறப்பட்டு செல்லுகிறேன், தடுக்காதீர்கள் என்று அவிடம் விடைபெற்று கொண்டு எம்பெருமான் அவருடைய ஓடத்திலே ஏறி அமர்ந்து எம்பெருமான் சித்திரகூடம் என்கின்ற இருப்பிடத்தை சென்று சேர்ந்தார். பெரியவர்களே, பரத்வாஜுடைய ஆசிரமம் அடைந்து சித்திரகூடத்தை போய் அடைந்தார். ராமபிரான் சித்திரகூடத்தை சென்று அடைய இங்கே இப்படி இருக்க ராமபிரான் கானகம் சென்ற செய்தியாகப்பட்டது. தசரத மகாராஜாவிற்கு உரைக்கப்படுகிறது. தசரத சக்கரவர்த்தி ராமபிரான் கானகம் சென்றார் என்ற அளவிலே அவருடைய ஆவி பிரிந்தது. ராமர் கானகம் சென்றார், தசரதர் விண்ணுலகம் சென்றார், அவருடைய ஆவி பிரிந்தது. அவரை அப்படியே ஒரு தைல கொப்பரையிலே இட்டு பரதனுக்கு செய்தி அனுப்ப வேண்டும். வசிஷ்டர் அழைக்கிறார், மந்திர பிரதானிகள் அழைத்து நீங்கள் சென்று இப்பொழுதே பரதனுக்கு செய்தியை உண்மையை உரைக்க வேண்டாம் என்றால் மன்னர் இறந்துவிட்டார் என்ற செய்தி தெரிந்தால் பரதனுக்கு அப்பொழுதே மனம் வேதனை அடைந்து விடுவார். சில பேருக்கு இதய துடிப்பு நின்றுவிடும். அதனால சில விஷயங்களை நாம சொல்லக்கூடாதுன்னு அந்த நிலையிலே பரதாழ்வாருக்கு முதலே உங்கள் தந்தையாருக்கு ஆபத்து சீக்கிரம் வரும்படியாக உத்தரவு அழைத்து வாருங்கள் என்று சொல்ல பரதனும் தன்னுடைய கேகய தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். பிரியவர்களே, பரதனும் சத்ருக்கனும் வருகிறார்கள். அது வருகிற பொழுது பார்த்தால் நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் கண்ணீர் வடித்தபடியாக பரதனை கண்ட மாத்திரத்தில் எல்லோரும் கதவை சாத்திக் கொண்டு அவரவர் இருப்பிடம் செல்லுகிறார்கள். என்ன இது? என்னை யாரும் வரவேற்கவில்லை, யாரும் முகம் கொடுத்து பேசவில்லை. நேராக தாயிடம் செல்வோம் என்று தன்னுடைய தாயான கைகேயை பார்த்து, அம்மா என் அண்ணன் ராமன் ராமபிரான் எங்கே, என் தந்தையார் எங்கே என்று கேட்ட பொழுது கைகேயை சொல்லுகிறார்கள், அப்பா உனக்காக நான் இருந்து வர
யாராவது உண்மையை சொல்வாங்களா? நடந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க, தனக்கேற்றார் போல்தான் மாற்றி சொல்வார்கள். அதுபோல கைகையை சொல்லுகிறார், உனக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று ஏற்பாடு செய்யப்படுகின்ற போது பரதா உனக்குதான் இந்த ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்பதாக நான் பட்டத்தை உனக்காக சுட்ட வேண்டும் என்று நான் கேட்டேன். அடுத்த கணமே தசரத மகாராஜா இதை பொறுக்காமல் அவர் ஆவியே விட்டுவிட்டார். நான் பிள்ளைக்கு பட்டம் கொடுன்னு நான் கேட்டேன், இதுக்காகவே அவரு உயிரியே விட்டார். ராமபிரான் 14 காலம் வனவாசம் சென்று விட்டார் என்ற பொழுது அந்த அளவிலே கைகேயினுடைய முகத்தை பார்த்தளவிலே பாலனுக்கு மிகுந்த கோபம், நீ எனக்கு பெற்ற தாயா, உன் வயிற்றிலே நான் பிறக்கலாமா? ஆழகால விஷத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெறும் காற்றையும் நம்பலாம், கோலமாமத யானையை நம்பலாம், கொள்ளும் வேங்கை புலியை நம்பலாம், காலனார் விடு தூதரை நம்பலாம், கல்லர் மறவர் வேடரை நம்பலாம், உன்னை போலே சேர் அகட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று தேங்கி தவிப்பாறை வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல்விடன் தழுவாள் பொய்யே, தம்பளம் தின்பால் பொய்யே, சாகுரே நின்பால் பொய்யே, அம்பினும் கொடிய கண்ணால் 1000 சிந்தையாலை நம்பின பேர்களெல்லாம் நடு தெருவில் தான் நிற்க வேண்டும் என்பது போலே, பெண்ணே நீ பெற்ற தாயா, உன் வயிற்றில் நான் பிறக்கலாமா? என்னுடைய அண்ணனை காலகத்திற்கு அனுப்பிவிட்டாயே என்று மிகுந்த கோபத்தோடு உன்னை நான் கொன்று விடுவேன், உன்னை நான் கொண்டு விடுவேன். பெற்ற தாயை எப்படி கொள்ளலாம் என்று என் அண்ணன் ஸ்ரீராமர் என் மீது கோபப்படுவார், அதனாலே நான் உன்னை விட்டு வைக்கிறேன். என் அண்ணன் கோபப்படுவார், அதனாலே நான் உன்னை விட்டு வைக்கிறேன் என்று உரைத்துவிட்டு அங்கிருந்த வழியையும் நேராக கைகேயினுடைய அரண்மனையை தாண்டி கோசல பிராட்டினுடைய அரண்மனைக்கு செல்கிறார். அப்படி கோசல பிராட்டினுடைய அரண்மனைக்கு செல்கிற போது கோசலை பிராட்டி சொல்லுகிறார்கள், அப்பா நீயும் தாயும் ஒன்று சேர்ந்து கொண்டு என்னுடைய மகன் ராமனை காரகத்திற்கு அனுப்பிவிட்டீர்களே, இது நியாயமா? இதுவா நடந்தது? அதான் சொல்லுவாங்க, பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். பரதன் எந்த நிலையிலும் அவர் எந்த பாவத்தையும் செய்யல, தவறு செய்தது கைகேயி பெற்ற தாயார். ஆனால் இப்பொழுது பழி யார் மீது வந்து சேர்கிறது? பரதன் மீது வந்து சேர்கிறது. பெற்ற தாயார் செய்த பாவம் இப்பொழுது பழியாக பரதனுக்கு வந்து சேர்கிறது. அம்மா ராமபிரானை காலகத்திற்கு நான் அனுப்புவேனா தாயே? ஒருவேளை என் தாயோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு என் மகன் என்னுடைய அண்ணனை காரகத்திற்கு அனுப்புவதற்கு நான் உறுதியாக இருந்தேன் என்பது சத்தியமானால் உண்மையானால், அம்மா மாதரை கொன்றவன், தூதரை கொன்றவன், பசுவை கொன்றவன், சிசுவை கொன்றவன், உண்ட வீட்டிற்கு தண்டகம் செய்தவன், நீதிமன்றத்திலே பொய் சாட்சி உரைத்தவன், அவர்கள் எந்த நேரத்திற்கு போய் சேருவார்களோ அந்த நேரத்திற்கு நான் போய் சேருவேன் தாயே. அப்போ உண்ட வீட்டிற்கு ரண்டகம் செய்தவன், தெய்வத்தை நிந்தனை செய்தவன் என்று பல பட்டியலிடுகிறாராம் இங்கே பரதாழ்வார். பரதன் ஏன் பட்டியலிடுகிறார் என்று சொன்னால், அந்த காலத்தில் அத்துணை பாவங்களை செஞ்சவங்க அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. பொய் சாட்சி சொன்னவங்க, சுவாமியை வசைப்பாடினவங்க, தெய்வமே கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க, உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் செய்தவர்கள், மாதாவை கொண்டவன், பிதாவை கொண்டவன், பெண்களை இழிவாக பேசியவன், இப்படி பல சபதங்களை ஏற்கிறார். அப்படி ஏற்கிற பொழுது அந்த வேளையிலே அப்படியே ஓடி ஆற தழுவிக்கொண்டார்களாம் பெரியவன். ஆற தழுவிக்கொண்டு, அப்பா உன்னை போலே ஒரு உத்தமனை நான் பெறுவதற்கு என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? நான் தான் தவறு செய்துவிட்டேன், அவசரப்பட்டு விட்டேன். அதனாலே உன்னை ராமன் என்ன ராமன், 1000 ராமன் ஆவரோ தெரியும் நம்ம, 1000 ராமபிரான் ஒன்று சேர்ந்தால் கூட பரதா உனக்கு யாரும் இணையாக மாட்டார்கள் என்று பரதனை வாழ்த்தினார்களாம் பெரியவர்கள். ஆக ராமாயணம் சொல்லக்கூடிய நீதி, ஒருவர் மீது நாம் பழியாக ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவர் மீது பழியாக நாம் முறைக்கக்கூடாது. அவசரப்பட்டால் ஆபத்து தான் வந்து சேரும், பதறாத காரியம் சிதறாது என்ற நிலையிலே அவர்கள் கோபமாக பேசிய அந்த வார்த்தையை பின்வாங்கிக் கொண்டு பரதாழ்வாரை வாழ்த்தினார்கள்.
அந்தளவில் ராமபிரான் ஆனவர் இப்போது சித்திரகுடத்திலே இருக்கிறார். பெரியவர்களே வாருங்கள், நாம் எல்லோரும் சென்று ராமபிரானை அழைத்து கொண்டு வருவோம், ராமபிரானை அழைத்து கொண்டு வருவோம் என்று ராமபிரான் முதலாக எல்லோரும் புறப்படுகிறார்கள். எல்லாரும் ராமரை அழைப்பதற்கு அவங்க எல்லாரும் போறாங்க. நாம யாரும் அவங்க பின்னால போக தேவையில்லை. காட்டுக்கு நாளைய தின சரித்திரமாக ஜடாயு முக்தி, நாளைய சரித்திரம் ஜடாயு முக்தி என்ற தலைப்பிலே சொற்பு அறிவிக்கும். அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய அருளையும் தாயாருடைய அருளையும் பெரும்படியாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுடைய கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் நேற்ற வாழ்வு குறைப்பு சுழம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வளர்க்க என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையாக இருந்த அத்துணை உபயதாரர்களுக்கும் விழாக்கம்பளுக்கும் நன்றி பாராட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்த கோவிந்த ஆச்சரியம், கோவிந்த கோவிந்த நாடிய பிறகு கைகூடும் யார்.